வணக்கம். வெல்கம் டு பரதன் மாம் ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தியான சிறுதானிய வகைகளில் ஒன்றான வரக அரிசி, அதை பயன்படுத்தி சூப்பரான ஒரு இட்லி, தோசை இதெல்லாம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வரக அரிசி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி சின்னமாக இருக்கும், இப்படி தான் இருக்கும் வரகரிசி, பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் உண்டு, பனிவரகு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த வரகு அரிசியை வந்து சாப்பிட்றதுனால நிறையவே பெனிஃபிட்டும் உண்டு. சுகர் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் உண்டு, ஃபேட் வந்து குறையும். அதை நம்ம அடிக்கடி உணவில் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் உணவில் சேர்த்துக்கும் போது ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்கும் உடம்புக்கு. ஸோ அதை வச்சு நாம் இன்றைக்கி ஒரு இட்லி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த கப்பால் நாம் 3 கப் அளவுக்கு பனிவரகு எடுத்துக்க போகிறோம். மூணு கப் எடுத்துக்கிறோம். இந்த 3 கப் அளவுக்கு நம்ம எந்த கப்பால் எடுத்துக்கிறோமோ, அது டம்ளராக எடுத்துக்கலாம், இல்லை வேறு எதுவும் பவுல், நீங்கள் என்ன பவுல் எடுத்துக்கிறீங்களோ அதில் 1 கப் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசி, அப்புறம் இதே கப்பில் உளுந்து. இது கருப்பு உளுந்து சேர்த்தா இன்னும் ரொம்பவே நல்லது. நாம் இன்றைக்கி வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறோம். கருப்பு உளுந்து முழு உளுந்தாக இருக்குது, உடச்ச உளுந்து இல்லை. அதனால் நான் வந்துட்டு வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வெந்தயம் 1 ஸ்பூன். அதில் கொஞ்சம் நாம் சாஃப்டாக வரணும் இட்லி அப்படிங்கிறதுக்காக ஆமணக்கு விதைகள் வந்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், இதான் ஆமணக்கு விதைகள், பார்த்துருப்பீங்க. இந்த ஆமணக்கு விதைகளுடைய தோலை வந்து நீக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பருப்புகளை மட்டும் எடுத்து இதையும் சேர்த்து நாம் ஊற வைக்க போகிறோம். இதை நல்லா ஒரு 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வண்டு எதுவும் வரக்கூடாது. ஏன்னா சிறுதானியங்களை பொறுத்தவரை ரொம்ப சீக்கிரமே வண்டு வந்துடும். ஸோ அதுக்காக நிறைய பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அதனால் நாம் வந்துட்டு இதை 2 ஆர் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸுக்கு 3 ஹவர்ஸுக்கு இதை நல்லா நம்ம சோக் பண்ண போகிறோம். அரைச்ச மாவை 6 லிருந்து 7 மணி நேரம் புளிக்க வச்சு பாருங்கள் தோசை எடுக்கிறோம். ரொம்பவே அருமையாக நம்ம எப்படி பச்சரிசி உளுந்து இட்லி அரிசி எல்லாம் போட்டு அரைக்கிறோமோ அதே மாதிரியே வரும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வரக அரிசியை பயன்படுத்தி தோசை பண்ணோம், அதே மாதிரியே பாருங்கள், 6 மணி நேரம் 7 மணி நேரம் புளிக்க வச்சதில் இட்லி நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இட்லி வந்திருக்கு. இதுக்கு நல்ல காரமாக ஒரு சாம்பார் அல்ல சட்னி ஏதாவது தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லது. உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப நன்மை பயக்கிற இந்த இட்லியை அடிக்கடி நாம் செஞ்சு சாப்பிடணும். வரக இட்லியை நம்ம சேனலில் பார்த்துட்டு எல்லாருக்கும் பிரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.